வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, இன்றைய கேள்வி, புது துணி புது ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது அணியக்கூடாத நாட்கள்னு ஏதாவது இருக்கா? இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அணியக்கூடாத நாட்கள், சனிக்கிழமை புது துணி போடக்கூடாது, அது ஞாயிற்றுக்கிழமையும் புது துணி போடக்கூடாது. இதே வந்து திருவிழா அப்புறம் வந்து விசேஷ நாட்கள் கணக்கு இல்லை. இப்போ ஒரு சனிக்கிழமை தான் தீபாவளி வருதுன்னா கணக்கில் வராது, ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வருதுன்னா கணக்கில் கிடையாது. சராசரியாக போடக்கூடியது, அதாவது திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அப்புறம் விசேஷ நாட்கள் தாண்டி வரக்கூடியதில் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது புது துணியை. இந்த ரெண்டு நாள் முக்கியம். அப்புறம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய, அதாவது அக்கம் பக்கத்து வீட்டில் யாராவது இறந்து போயிருக்க அந்த நேரத்தில் புது துணி நம்ம போடக்கூடாது. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு புது துணி வரக்கூடாது. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கர்மகாரிய காலங்களில் புது துணி பயன்படுத்தக்கூடாது. உடல்நிலை மோசமாக ஏதாவது இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது சில பேர் தெரியுமா யூத்துக்கோ பறிச்சுக்கோ இன்றைக்கோ நாளைக்கோ இருப்பாங்க ஒருத்தர் யாராவது வீட்டுங்களில், அது மாதிரி இருந்தால் புது துணிகளை பயன்படுத்தக்கூடாது. ஊர் கட்டுப்பாடுன்னு சிலது போட்டிருப்பாங்க, அதாவது இந்த நேரத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது, யாரும் அப்படி, அதெல்லாம் சில ஊர்களில் உண்டு. அப்போ புது துணி பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் நிறைய இருக்குது. புது துணி பயன்படுத்தக்கூடாத காலங்கள்னு நிறைய வச்சுருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக சனி ஞாயிறு கணக்கிலே கிடையாது, பயன்படுத்தக்கூடாது தான். அதை இப்போ எல்லாம் மாறி போச்சு. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம சொல்கிறப்பெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஒரு இதை சொல்லணும், சம்பிரதாயங்களை சொல்லணும்னு தான் இப்போ இந்த கேள்வி, இந்த கேள்விக்கான பதில் போட்டு தான் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை போட்டுக்கிறதுல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம, ஒரு மாற்று விஷயத்தை செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெருசு இல்லை. எப்போ துணி போட்டாலும் நிறைய பேர் என்ன பண்ணணும், புது துணியை வாங்கி அப்படியே போட்டுக்குவாங்க. ஆனால் அப்படியே போடக்கூடாது. பொதுவாகவே புது துணியை நேரடியாக தேகத்தில் ஏற்றக்கூடாது, உடம்புல வந்து வரக்கூடாது. பொதுவாகவே எப்போ வாங்கினாலும் புது துணியை தோச்சி தான் போடணும், நினச்சி தான் போடணும். புது துணி அப்படியே போகிறது பிரேதத்துக்கு தான் போடுவாங்க, தெரியுமா, கோடி துணின்னு சொல்லுவாங்க. புதுசாக வந்து அப்படியே போடலாம், வேற மனிதர்களுக்கு புது துணி போடக்கூடாது. அலசிடணும், அலசிட்டு நம்ம போட்டுக்கணும். அதனால தான் பிறந்த குழந்தைக்கு எப்பவுமே புது துணி போட மாட்டாங்க, தெரியுமா. வேற குழந்தை பயன்படுத்தின துணியை போய் கேட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, அங்கே எனக்கு ஒரு துணி கொடு, ஒரு துணி கொடு, என் குழந்தைக்கு போடணும்ட்டு. அப்படிதான் போடுவோம், அப்படிதான் போடணும். புது துணி போடவே கூடாது, வஸ்திரம் அது வந்து பிரேதத்துக்கு வந்துடும், பிரேதத்துக்கு சொல்லக்கூடியதாகிடும், அதனால அது போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மஞ்சள் போட்டுக்கணும். இந்த அப்பெல்லாம் தெரியுமா, தீபாவளி பொங்கலுக்குலாம் வீட்டில் துணி எடுத்தாங்கன்னா மஞ்சள் தொட்டு காலரில் அந்த இதில் எல்லாம் வச்சு போடணும்னா புடையில ஒரு பக்கம் வச்சுருவாங்க. அப்படி பண்ணால் அது வந்து மங்கள வஸ்திரமாக மாறிவிடும், துவைக்கணும் கூட அவசியம் இல்லை, மங்கள வஸ்திரமாக போட்டணும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, அப்படியே போடுறாங்க, போடக்கூடாது. அதெல்லாம் தரித்திரங்களை கொடுக்குறோம், வஸ்திர தரித்திரம் வந்துடும், தேக தரித்திரம் இதெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் இப்போ யாரும் நம்புறதுக்கு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் அந்த மஞ்சள் வச்சாவது போட்டுக்கலாம், துணியில் மஞ்சள் வச்சு போட்டுக்கலாம். ஒரு மஞ்சளா தெரியும்னாக்கா சட்டைக்குள் பக்கம் வச்சுக்க வேண்டியதான். ஏதோ ஒன்று மஞ்சளை வச்சுட்டோம்னா மங்கள வஸ்திரம், மங்கள வஸ்திரமா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம போட்ட துணி வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும், துணினால் கேடு வராது, தெரியுமா. சில துணி போட்டா ஆக்சிடென்ட் ஆகும், சில துணி போட்டா உடம்பு முடியாம போகும், சில துணி போட்டோம்னா எங்கேயா இடிச்சுக்குவோம். யோசிச்சு பார்த்தா தெரியும், சில பேர் சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டாலுமே ஏதாவது ஒன்று நடக்குமா, கரெக்டாக சொல்லுவாங்க, அது உண்மைக்குமே அது ஒரு லாஜிக். அது இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த மாதிரி தோஷங்கள் கொடுக்காது, இவ்வளோதான் விஷயம். அதனால் போடக்கூடிய நாட்கள் போடாத நாட்கள் இதெல்லாம் இப்படி பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முதல்ல எந்த வஸ்திரமாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு படைச்சிடணும் அந்த வஸ்திரத்தை, நேரடியாக நம்ம போடக்கூடாது. யாருக்கோ சூரியனுக்கு இந்த வஸ்திரம், சூரியனை பார்த்து கும்பிட்டுட்டு போட்டுக்கணும், சாமிக்கிட்ட வச்சுட்டு எடுத்துக்கும். அப்போலாம் தெரியல, புது ட்ரெஸ் வேணால் சாமிகிட்ட வச்சுட்டு தான் போடுவாங்க, சாமிக்கு வச்சிடலாம், இல்லை அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கணும், வாங்கி போட்டுடலாம், பெரியவங்க கிட்ட கொடுத்து வாங்கிக்கலாம். நேரடியாக எந்த வஸ்திரத்தையும் யாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த காலத்தில் ரிஷிகள், முனிவர்கள், மன்னர்கள் இவங்க அப்படி தான் பண்ணி அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லாமல் போச்சு, கால மாற்றங்கள். ரொம்ப அருமையா சொன்னீங்க, கிழமையும் சொல்லியிருக்கீங்க, எப்படி அந்த தவிர்க்க முடியாம அந்த கிழமையில வந்தா எப்படி பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான தகவல், நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.